வணக்கம், நான் சித்து முருகேசன். இந்த வீடியோவுக்கு தலைக்கு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். முதல்லயே நாய்கள் ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், அதாவது உண்மையிலேயே நாய்களை பத்தி பேசுவோமா இல்ல இந்த சமுதாயம், சமுதாயத்துல இருக்கக்கூடிய நாய்களை பற்றி பேசுவோமான்னு. என்னடாண்ணா பிரச்சனை, நம்ம டார்வின் அவருடைய பரிணாம சித்தாந்தம் தெரியும் அவங்களுக்கு. ஒவ்வொரு உயிரும் அந்த மியூட்டேஷன் காரணமா புது மாடலிங் மாறிக்கிட்டே வருது. அப்படி மாறிக்கிட்டு வரும்போது அதுக்கு முன்ன இருந்தது பாருங்க அந்த உயிரின் குண நலன்கள், அது வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வருது. இதனால்தான் மனிதனில் இத்தனை மிருகங்களுடைய குணங்கள் இருக்கு. இப்ப சீனாவில எல்லாம் வந்து ஒரு ஜோசிய மெத்தட் இருக்கும், இந்த வருஷம் பிறந்தவன் இந்த மிருகம், இந்த வருஷம் பிறந்தவன் இந்த மிருகம் அப்படின்னு வரும். இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்கு எடுத்துக்கங்க, சிங்கம் அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருப்போம், தேள் சிம்பிள் கொடுத்துருப்போம், ஆடு சிம்பிள் கொடுத்துருப்போம். நீங்க வந்து கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா வந்து அந்த மிருகங்களுடைய குணங்கள் வந்து அந்த ராசிக்காரங்கள இருக்கும். இப்ப மத்தவங்க ஒத்துக்கிட மாட்டான், நான் ஒத்துக்குவேன், ஓபன் புக். எனது வந்து சிம்ம ராசி, அதுவும் ஆண் சிங்கம். பெண்கள் சிம்ம ராசியில பிறந்து அது ஒரு மாதிரியா போயிருது, ஆண்கள் சிம்ம ராசியில பிறக்கும்போது அது ஒரு பெரிய ஆப்பா முடியுதுங்க. ஐயா ஒரு வேட்டை கிடைச்சதா உடனே சுஸ்தாயிருது, ஒரு வேட்டை கிடைச்சதும் சுஸ்தாயிருது. இப்படியெல்லாம் சில இதெல்லாம் இருக்கு, இருக்கட்டான் அது ரொம்ப கரெக்டான். மொத்தத்துல மனிதர்களில் மிருகங்கள் இருக்கு, ஐ மீன் மிருகங்களுடைய குணங்கள். கண்ணதாசன் கூட வந்து ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடான்னு சொல்லுகிறார். நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலா அனலைஸ் பண்ணி, இப்போ வந்து ரூலிங் பிளானட்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் இருக்குல்ல, அதை ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் வந்து இவனை நிறைய பாதிக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ரூலிங் பிளானட். இப்படி நிறைய விஷயம்லாம் இருக்கு. அப்படி ஒரு கிரகத்தை சூஸ் பண்ணிக்கிட்டா அதனோட இம்பேக்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? மொத்தம் ஒன்பது கிரகம், ஒன்பது வகை மனிதர்கள், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னொரு ஒன்பது வகை கூட்டிங்க பதினெட்டு. சிலது வந்து கலந்து கட்டியாக வரும், என்ன அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனது வந்து கடக லக்னம் சிம்ம ராசி, ராசிநாதனும் லக்னபா லக்னாதிபதியும் பரிவர்த்தனம், அவர் வீட்டில் இவர் இவர் வீட்டில் அவர், அதான் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியாமல் தவிக்கிறான். கொய்யால என்ன நம்மது சிம்ம ராசி சொல்லி அடிக்கணும், ஆனால் எளியவர்கள்னு வைங்க கடக லக்னங்கிறதுனால அவங்க மேல ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கும், சரி போறான் விடு அவன் நிலைமை தவறி போச்சு. இதே வந்து பெரிய ஆள் ஆப்படிக்கிறான் வை, உடனே சீரமாட்டான், உடனே சீரமாட்டான். கடக லக்னம் இல்லையா அடக்கி வாசி, ஒய்யாக நேரம் வரும்போது போட்டுறேன். இப்படி சில இதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு ஒன்பது கூட்டிக்கிட்டீங்கன்னா கூட 27 குரூப் அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கிட்டா. இதுல எனக்கு கடுப்பாகிறது வந்து எங்கடானா, மனிதன் சுதந்திரமானவன், ஆண்டவன் அப்படின்னா என்ன பாஸ்டர்ஸ், அவர் எப்போ ஆண்டாரு, இப்ப சாவி ஒப்ப கையில கொடுத்துட்டாரு, அதை விட்டு போட்டு கிரகம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, மொய்யால பொஞ்சாதி சரியில்லை, புள்ள சரியில்லை, இதெல்லாம் வேகாது செல்லாது வேஸ்ட்டு. இப்போ எனக்குள்ள வந்து நான் வந்து சுத்த சுயம்புவா, எல்லா விதமான சுகுணங்கள் நற்குணங்கள் மொத்த வெங்காயம் எல்லாம் இருக்கா? இல்லை, எனக்குள்ளவும் ஒரு மிருகம் இருக்கு, எனக்குள்ளவும் தீமை இருக்கு. பட் அதை வந்து மேனேஜ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், அதான் வித்த. இங்க சோகம் என்னடானா,
ஒவ்வொரு நாய் அந்த நாய் பண்ற காரியம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா அந்த நாய் வந்து அதை வந்து தன்னுடைய ஒரு ஆட்டிடியூடா, தன்னுடைய ஒரு வெற்றிக்கான சூத்திரமா நம்பிக்கிட்டு கிடக்கும். அதான் சோகம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க நான் சொல்ல வர்றது வந்து பாயிண்ட் என்னடான்னா, தெலுங்குல சொல்லுவான் மேசையை காட்டி கூசையை காட்டி செடிப்பீங்க. அதாவது ரெண்டு கழுதை வந்து நிலத்துல இறங்கிருச்சு, மேய போச்சு. அங்க மொய்யால ஒரு கழுதைக்கு வந்து ஏதோ பழைய ஞாபகம் வந்துருச்சு, உடனே அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. கழுதை கத்தனா நிலத்துக்காரன் சும்மா இருப்பானா, வந்து நாலு காட்டு காட்டுவான். அப்படி ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும், டெவலப் ஆகணும், இந்த நாட்டுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். வச்சுக்குவோம், இந்த மக்களுக்கு பல வகை இருக்கான், என்ன பல வகை இருக்கான், ஆண்மை பெண்மை. ஆணிலும் பெண்மை இருக்கிறது, பெண்ணிலும் ஆண்மை இருக்கிறது. அந்த ஆண் தன்மையினுடைய பர்சன்டேஜை பொறுத்து இவன் கேரக்டர் மாறும், பெண் தன்மையினுடைய பர்சன்டேஜை பொறுத்து இவன் கேரக்டர் மாறும். விதவிதமான மனிதர்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் சாவட்டம். நான் சொல்ல வர பாயிண்ட்டு, நீ நாயா, நாயோடவே இரு, நாயோடவே இரு. ஒய்யால குப்பை தொட்டில குதி எச்சலை ஏற்றுனுவா, நாய்களோட கட்சிக்கோ சாவு. மனிதர்களோட மனிதர்களிடம் வராதே, மனுஷங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அது ஒண்ணு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 86லயே டிசைட் ஆயிட்டேன், 86லயே டிசைட் ஆயிட்டேன். மொய்யால சினிமாவில் போறோம், ஹீரோ ஆகிறோம், டைரக்டர் ஆகிறோம், கலக்குறோம், சொந்த கட்சி ஆரம்பிக்கிறோம். அது எப்படி ஸ்டேட் எல்லாம் கிடையாது, சென்ட்ரல் லெவல் பேரெல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. எம்எம்பி மாணவ மாணவ மாணவத்த பரிரட்சண சக்தி, எம்எம்பிஎஸ் சக்தி வரும். அதாவது மனிதர்களையும் மனிதாபிமானத்தையும் காக்கும் கட்சி. ஸ்லோகன் எல்லாம் ரெடிங்க, ராம் நகி ராம் ராம் மந்திர் நகி ராம் ராஜ் படையங்க கலக்குறோம், இந்தியெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இந்த சுற்றி இருக்கும் நாய்கள், இந்த நாய்களுக்கு வந்து என்னடானா இதுல பதறாவே இருக்கு. நைட்டுக்கு ஒரு ஓட்டரை கட்சாச்சுன்னா போதும், அது ஒரு குரூப்பு. இல்லை பொஞ்சாதி கைய கால அமைக்கி மேட்டர் முடிச்சிட்டா அவர் நாள் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. இப்படி விதவிதமாக இருக்கானுங்க. நீ இருந்துக்கோ, இருந்துக்கோ. இப்போ ரவிகள் நாயகம் சொல்றாரு, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, நமது மார்க்கம் நமக்கு. நீ நாசமா போ, நீ நாசமா போ, டோன்ட் வரி, பி ஹாப்பி. மொய்யால என் விஷயத்துல என்ட்ராகக்கூடாது. எப்படி என்ட்ராகக்கூடாது? இப்போ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து குடிக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட ஒரு நார்ம்ஸ் இருக்கு தெரியுமா? அதாவது வந்து அவனுக்கே தெரியும் தான் குடிக்காரன்னு, அவனுக்கே தெரியும் தன்னோட இருக்கிறவங்களாம் குடிக்கார பையன். ஓப்பனா சொல்லுவான், என்னது ஓப்பனா சொல்லுவான். சாமி 7 மணிக்கு மேலே கால் பண்ணாரு சாமி சொல்லுவான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த நாம்ஸ் கூட உனக்கு இல்லைன்னா எப்படி? வெள்ளை வேட்டியை கட்டி டவலை போட்டு வெங்காயத்தை போட்டு தவறு, தவறு. நான் சொல்ல வர்றது மனு தர்மம் கிடையாது, வர்ணாசிரமம் கிடையாது. ஆஸ் பர் யுவர் கோல்ஸ் எய்ம்ஸ் ஆம்பிஷன்ஸ், இனம் இனத்தோடு சேரணும். குடிகாரனாய் குடிகாரனாயோட போய் சேர்ந்துக்கோ, பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கியோட போய் சேர்ந்துக்க. நீ துட்டு பொறுக்கிறியா, துட்டு பொறுக்கிற நாயோட சேர்ந்துக்க. என்னடா நடக்குதுன்னா சொசைட்டில அந்த நாய் இங்க வந்து பேண்ட் வச்சுட்டு போயிடும், இந்த நாய் அங்க போய் ஒன்று கடிச்சிட்டு வந்துடும். இங்கதான் வந்து சிக்கல் வருது. நான் இப்ப வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊடு வாங்குறது அது ஒன்றும் பெரிய எவரெஸ்ட் கிடையாது. ஆனால் மேட்ச் பண்ணி பாருங்க, 1997ல் 5 ரூபா கிடைக்காது. நொய்யால 5 ரூபா கிடைச்சா அரை கிலோ நெல்லூர் நொய் 50 கிராம் முடிச்சிடாங்க.
நோய் கழி பண்ணி ஆச்சு, சட்னி அரைச்சாச்சுன்னா டிஃபனும் அதுவே, லஞ்சும் அதுவே, டின்னரும் அதுவே. 97 இப்போ மறுபடியும் அங்கேருந்து 2007 வரைக்கும் அதே பொசிஷன் தான். என்ன 50 100 50 100 இப்படி தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. நீ முந்தைய தின்னோம் அப்படின்னா அது 2009, இது 11 வருஷம். இந்த 11 வருஷத்தில் எவ்வளோ வசதி வந்தாலும் எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் அதே பிச்சைக்கார குழம்பு தான் பிழைச்சேன். அதே போபால் பீடி கடையில் போய் குடிச்சா 10 ரூபா ஆயிடுது. கௌரவமாக வீட்டில் குடிப்போம், 10 10 ரூபா மிச்சம் பண்ணால் தான் 100 ரூபா ஆகும். அதுக்கு நான் அடுத்து உனக்கு சகாயம் பண்ணுறதுல அப்படின்னு கணக்கு பார்க்க மாட்டேன், பப்ளிக் இஷ்யூவில் கணக்கு பார்க்க மாட்டேன். வச்சுக்கோ நீ தாத்தா இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறா தெரியாது, கடைசி பிறந்த நாள் போடுறா கவிதை தொகுப்பை அனுப்பிடா எல்லாருக்கும் இலவசமாக. தாத்தா டிக்கெட் போட்டார், தாத்தா டிக்கெட் போட்டார், போடுறா இன்னொரு எடிஷனு, விடுறா வெளியே கலக்கிறோம். அது வேற கதை, பப்ளிக் இஷ்யூ. சொந்த இஷ்யூவில் 10 10 ரூபா ஒவ்வொரு ரூபா மிச்சம் பண்ணாதான் அது வந்து 12 லட்சம் ரூபா ஆகும். ஓகே, நான் பழைக்கணும், நான் பழைச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னால் முடிஞ்சா உதவி பண்ணு, முடியலையா பொத்திக்கிட்டு போ அப்படி பொத்திக்கிட்டு பா. அதை விட்டு போட்டு பொழப்ப கெடுக்கிறாம பாருங்க, அதுதான் எனக்கு பயங்கர கடுப்பாயிரும். என்ன பயங்கர கடுப்பாயிரும், வே இந்த லேனா தமிழ் வாகனங்கள்லாம் வந்து பின்னால் எழுதி வச்சுருப்போறான், என்னது எனக்கு வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேள்விக்குறீங்க. அந்த வெங்காயம்லாம் வந்து இந்த நாய்களுக்கு தெரியாது, இந்த நாய்களுக்கு தெரியாது, சொல்லியே கிடையாது. அவன் யார், யாருக்கு பிறந்தான், அவன் என்ன ஜாதி, அவன் ஜாதிக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை, அவன் ஜாதியில் கிளிக்கான நாயெல்லாம் எப்படி வாழுது, இந்த நாய் எப்படி வாழுது, இது ஏன் கெட்டு போச்சு, இது உருப்பணும்னா என்ன பண்ணும், சிந்தனையே கிடையாது. என்ன சிந்தனையே கிடையாது. இப்போ நீ தப்பா கூட திங்க் பண்ணு, திங்க் பண்ண ஆரம்பி. என்ன ஒரு ஆரம்பம் இருக்கணும் இல்லை, மொய்யால நாசமுத்து போறவனுங்க. நானே கெஞ்சி கதறி காலை பிடிச்சி கேட்டுக்கிறது ஒண்ணுதான், உங்களுக்கு உருப்படணும்னு இருக்கா, உருப்படுங்க உருப்படுங்க. அடுத்தவனுடைய பொழப்பை கெடுக்காதீங்க, அடுத்தவனுடைய பொழப்பை கெடுக்காதீங்க, அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இப்போ இந்த டெலிகாமே எடுத்துக்கங்க, ஜியோகாரன் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான், ஜியோவும் ஒழிஞ்சு போயிடான், அப்படி ஜியோவும் ஒழிஞ்சு போயிடான். மோடி வந்தாப்புல, மோடி வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு பைசா எங்கெல்லாம் பொருந்தோம் எல்லாம் பிரேக் என்ன, அது டிமானிடைசேஷன் மேட்ரு உங்களுக்கு தெரியும், இவனுங்களுக்கு தெரியும், முன்னாடி மாற்றிட்டானுங்க, இவனுங்க தூங்கிட்டு இருந்தானுங்க மாற்ற முடியல. 80% ஆஃப் தி டொனேஷன்ஸ் பிஜேபிக்கு போகுது. இப்போ நீ பண்ண இல்லை, இதுதான் வணக்கம், எப்படி இதுதான் வணக்கம். அதனால பொழப்பை கெடுக்காதீங்க, யாருடைய பொழப்பையும் கெடுக்காதீங்க, அது தவறு அது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முடிவு.